சோறு போகிறதேவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா அவருடைய டைரக்ஷனில் ஒரு தமிழ் க்ரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற போர்த்தொழில் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போர்த்தொழில், இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் அடுத்தடுத்து இரட்டை கொலைகள் நடந்திருக்கு. ரெண்டுமே பெண்மணிகள், ரெண்டு பேருமே ஒரே பேட்டர்னில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி மாநகரத்தில் இருக்கிற போலீஸ்காரங்களாம் மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. அப்போது திருச்சியிலேருந்து ஹோம் மினிஸ்டர் ஃபோன் பண்ணி சென்னையில் இருக்கிற நம்ம ஆஃபீஸர், சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தரையும் அண்டு புதுசாக வேலைக்கு சேர்ந்த ஒரு இளம் போலீஸ் அதிகாரி, இவங்க ரெண்டு பேரையும் அந்த வேலைக்கு நியமிக்கிறாங்க. சீனியர் ஆஃபீஸர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் வந்து எதுக்குமே வந்து ரொம்பலாம் ரியாக்ஷன்லாம் கொடுக்க மாட்டார். எப்போவுமே ஸ்டப்பனாக ரிசர்வ்டாக ஒரே மாதிரி தான் இருப்பார். கொஞ்சம் நல்லது செஞ்சால் பாராட்டுறதோ இல்லை கெட்டது செஞ்சால் திட்டுறது அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் பண்ண மாட்டார். எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பார். பட் இந்த ஜூனியர் ஆஃபீஸர் இப்போ சேர்ந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் கொஞ்சம் ஜாலியான டைப்பு. அண்டு வந்து இப்போ இருக்கிற போலீஸ்காரங்க எப்படிலாம் திங்க் பண்ணுவாங்க அண்டு இந்த க்ரைம் புக்ஸு, டிடெக்டிவ் புக்ஸ் இதெல்லாம் பார்த்து, ஸோ அதன் மூலமாக வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆள். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நார்மலாகவே ஒரு சின்ன கிளாஷ் இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஏஜ்டு பர்சன், இவர் கொஞ்சம் ஆப்போசிட்டானவர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் முதல்ல எப்படி வந்து ஒன்றா டீம் ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. பட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த திருச்சியில் நடக்கிற அந்த விஷயங்களை கண்டுபிடிக்க போகிற அந்த சமயத்தில் இது வந்து ரெண்டு கொலையோட நிற்கலை, இந்த கொலைகள் வந்து அடுத்தடுத்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போது ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் பண்ணுற ஒரு வேலை தான். ஸோ அதோடைய மோட்டிவ் என்ன, ஸோ அந்தால் ஏன் இதெல்லாம் கொலை பண்ணுறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு விஷயமாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இப்படி இவங்க ஸ்டெப் எடுத்து வைக்க கடைசியில் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையவே அந்த கேஸ் புரட்டி போடுது. ஸோ அப்படி யார் தான் அந்த சைக்கோ கில்லர், எதுக்காக கொலை பண்ணுறான், ஸோ கடைசியில் இவங்க கண்டுபிடிச்ச அந்த திடுக்கிடும் உண்மைகள் என்ன, ஸோ அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ முதல் விஷயம், ரொம்ப நாள் கழித்து, அதாவது ராட்சசன் படத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பதப்பதப்பாக வந்து வச்சுருக்காங்க. அண்டு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் வந்து திக்கு திக்குன்னே இருக்குது படம் முடிகிற வரைக்குமே. ஸோ அந்தளவுக்கு ராட்சசனுக்கு அப்புறம் ஒரு படம் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு வந்து மேக்கிங்கில் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. மேக்கிங் மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ரைட்டிங், அதாவது ஆல்ஃபிரட் பிரகாஷ், விக்னேஷ் ராஜா இவங்க ரெண்டு பேரும் தான் எழுதியிருக்காங்க. விக்னேஷ் ராஜா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம், ஆடியன்ஸை வந்து எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ண முடியும் ரைட்டிங்கில் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1.5 மணி நேரம், 1.75 மணி நேரம் படத்தை கூட 2.5 நேரம், 2.5 மணி நேரம் பார்க்குற அளவுக்கு வந்து அந்த படத்தை அவ்வளோ டெட் ஸ்லோவாக வந்து ரைட்டிங்கில் கொண்டு போயிருப்பாங்க. அது ஜனங்கள் வந்து அந்த 1.5 மணி நேரம் கூட உட்கார முடியாத அளவுக்கு படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் படத்தை ரைட்டிங் மூலமாக வந்து ஜனங்களை கிரிப்பிங்காக உட்கார வச்சு படம் வந்து எப்போ ஆரம்பிச்சுது, எப்போ முடியுது, இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகலாமே அப்படிங்கிற அளவுக்கு ஜனங்களை வந்து ஃபீல் பண்ண வச்ச படங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து அந்த 2வது ரகத்தில் வர படம் தான். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படம் ஓடுது. பட் இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து கண்ணை கூட திருப்ப முடியாத அளவுக்கு உங்களை வந்து சீட்லேயே வந்து உட்கார வச்சு கட்டி போடுற அளவுக்கு ஒரு ரைட்டிங் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் செமையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பர்ஃபாமன்ஸை பொறுத்த அளவுக்கு சரத்குமார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சாலிடான ஒரு ரோல் அவருக்கு. அவருக்காகவே டெய்லர் மேட் கேரக்டர் தான் இது. ஒரு க்ரைம் பிரான்ச் ஆஃபீஸர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா சரத்குமாருக்கு அது வந்து கைவந்த கலை தான். பட் இந்த படத்தில் அவருடைய கேரக்டரைசேஷன், அவர் டிசைன் பண்ணியிருக்கிற விதம், ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சிரிக்கவே மாட்டார் எங்கேயுமே. ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக ஒரு அதாவது சின்ன வயசில் நிறைய பாதிப்புகளை சந்தித்து அதுக்கப்புறமா போலீஸான ஒரு ஆளோடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை அவர் வந்து ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு செமையான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். அவருக்கு அடுத்தபடியாக அசோக் செல்வன், ஒரு யங் ஏஜ், ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் காப் எப்படி இருப்பாங்க, ஸோ ஆரம்பத்தில் மிடுக்காக துடுக்காக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சில இடங்களில் காமெடியாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்களும் கொஞ்சம் நிறைய அறிவான விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு தான் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவர் வெளிப்படுத்துகிற விதமாகட்டும். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு சீனியர் ஆஃபீஸருக்கு துணையாக இப்போது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு ஆள் கூட இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அனுபவமும் இவங்களுடைய அறிவும் சேர்ந்தால் ஈஸியாக வந்து யாரை வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து டைரக்டர் சொல்ல வந்திருக்கார் இந்த படத்தின் மூலமாக. அது போக நிக்கிலா விமல் ஒரு நல்ல கேரக்டர் தான், ஒரு முக்கியமான கேரக்டர் தான். ஸோ அவங்களும் வந்து அவங்களுடைய பங்களிப்பு வந்து சிறப்பாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இவங்க போக மிக முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் யாருன்னு நம்ம சொல்லிவிட்டால் அந்த கேரக்டருடைய அந்த சஸ்பென்ஸ் வந்து நமக்கு ரிவீல் ஆகிடும். அண்டு நீங்கள் படம் பார்க்காத ஆளுங்களாக இருந்தால் இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும்.
ஸோ நீங்கள் படம் பார்த்து நீங்கள் அந்த ஆள் யாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து டைட்டிலில் கூட படம் பேர் போடும்போது அந்த க்ரெடிட்ஸில் கூட வந்து எடுத்த உடனே அவருடைய பேரை வந்து போடவே மாட்டாங்க, சஸ்பென்ஸாக தான் அவர் வந்து நமக்கு காட்டுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருந்துருக்காங்க அந்த கேரக்டரை. நீங்களும் சஸ்பென்ஸாகவே போய் அந்த கேரக்டர் பாருங்கள். ஜேக்ஸ் பிஜாயோடைய மியூசிக், எனக்கு என்னமோ இந்த ராட்சசன் படம் பார்த்ததுக்கப்புறம் எந்த ஒரு க்ரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்த்தாலுமே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ராட்சசனுடைய அந்த ஃபீல் வந்து வராமல் போக மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து ராட்சசன் படத்தில் ஜிப்ரான் வந்து அப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மியூசிக் வந்து செட் பண்ணியிருந்தார். ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா க்ரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர்லேயும் மியூசிக் டைரக்டர்ஸ் என்ன தான் யோசித்து அந்த மியூசிக்கை போட்டாலும் கண்டிப்பாக அந்த ராட்சசன் படத்துடைய அந்த ஃபீல் நமக்கு வரதான் செய்யுது. ஸோ அது மியூசிக் டைரக்டர்ஸோட தப்பு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு க்ரியேஷன் வந்து ஜிப்ரான் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் ஜேக்ஸ் பிஜாய் இந்த படத்துக்கு என்ன டோன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளை பரபரப்புடைய உச்சியில் கொண்டு போய் உட்கார வைக்கிறது அவருடைய மியூசிக். அது போக இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும் எடிட்டராக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நிறைய பங்கு இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் நைட் சீக்வன்ஸில் நடக்கிற ஷார்ட்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில். சினிமாட்டோகிராஃபர்லாம் வந்து சான்ஸே கிடையாது, அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறாரு. குறிப்பாக ஒரு கிளைமேக்ஸில் வர ஒரு கார் சீனு, ஸோ அதெல்லாம் வந்து ஏரியல் ஷாட் வச்சு டாப் ஆங்கிள்லேருந்து வந்து எப்படி கொண்டு போனாங்க அந்த சீனெல்லாம் தெரியல. தெருவுக்கு தெருவெல்லாம் பூந்தெல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டாப் நாச்சான சினிமாட்டோகிராஃபி ஒர்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். எடிட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து 2 மணி நேரம் 27 நிமிஷம் கட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒருவேளை இவ்வளோ தான் படம் வந்ததா இல்லை இதுக்கு மேலே இருக்குதான்னு தெரியல. பட் எங்கேயுமே வந்து நமக்கு போர் அடிக்க வைக்காமல் ஒரு எடிட்டிங் ஒர்க்கை பண்ணி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். டைரக்டரை பொறுத்த வரைக்கும் இது அவருடைய முதல் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக வந்து இப்படி ஒரு முதல் படம் வந்து யாருக்குமே அமையாது. பட் உண்மையிலேயே அவர் வந்து ரொம்ப யோசித்து பண்ணியிருக்கிறாரு. எனக்கு என்ன ஒரு வருத்தனை, இந்த மாதிரியெல்லாம் வந்து முதல் படத்தை இவ்வளோ சூப்பராக கொடுக்குற டைரக்டர்ஸ்லாம் வந்து அடுத்த படம் தான் வந்து எங்கே போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதுபோல் நிறைய டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, காணாமல் போன டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. பட் விக்னேஷ் ராஜா கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த படம், எனக்கு தெரிஞ்சு இந்த படமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து ஹிட் அப்படின்ற ஒரு படம், அதை இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸாகவே கொண்டு போயிட்டுருக்காங்க அடுத்தடுத்த கேஸ் அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இந்த படத்துலையும் படம் முடியும் போது நெக்ஸ்ட் கேஸ் இருக்குது வா நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஒரு லீடு கொடுத்து தான் கிளம்புவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸாக க்ரியேட் பண்ணி அடுத்தடுத்த கேஸ்களை வந்து இவங்க இன்னும் வந்து பார்ட் 2 பார்ட் 3 இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி கொண்டு போனாங்கன்னா இந்த போர் தொழில் ஃப்ரான்ச்சைஸே வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கா இந்த படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கிறதா இருக்குது. அதாவது வந்து ஜனங்களுக்கே இது புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களெல்லாம் வந்து டைரக்டர் வந்து நம்ம ஆடியன்ஸே திங்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க ஸோ அப்படிங்கிறது தெரியல. அதுபோக வந்து பிஎல் தேனப்பன் அவருடைய கேரக்டர் வந்து பாதியிலே வந்து கழட்டி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ அவரை இந்த படம் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண வச்சுருக்கலாமோ அப்படின்றது அந்த படம் பார்க்கும்போது தோணுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு கேரக்டரை வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் வந்து கொண்டு போகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று காட்டுவாங்க. பட் இவங்க பண்ணுற இன்வெஸ்டிகேஷனில் அந்த முக்கியமான கேரக்டருக்கான லீடே வந்து எங்கேருந்து அந்த சைக்கோ கில்லர் எடுத்தார் அப்படின்னு தெரியல. மேபி வந்து அந்த ஹீரோயினுக்கான ஸ்கோப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட்டில் அப்படி ஒரு சீன் வச்சாங்களா அப்படின்னு தெரியல. அங்கேயும் கொஞ்சம் லாஜிக் கிடைக்குது. பட் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் தாங்க. இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த படத்தை போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களோட சீட் நுனியில் வந்து கொண்டு வந்து உட்கார வச்சு உங்களை வந்து அடடா அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிஞ்சு நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக கை தட்டிட்டு தான் வெளியே வருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படம் தான் இந்த போர் தொழில் அப்படிங்கிற படம். கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீன்ஸில் நல்லா சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற தியேட்டர்ஸில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த படத்துடைய ஃபீல் வந்து கிடைக்கும். தயவு செஞ்சு மொபைல் ஃபோன்லேயோ இல்லை வேறு எதுலேயோ டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. கண்டிப்பாக இந்த படத்துடைய எஃபெக்ட் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. மேற்கொண்டு எங்கள் சேனலுடைய எல்லா விமர்சனம் நீங்கள் பார்க்க முடியும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சிறு மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.